நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி நேரில் அனைவருக்கும் நற்செய்தி நேரத்தின் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும் முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க இருக்கீங்கப்பா? அப்பா, உங்கள் பிள்ளைகளை எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சீர்படுத்த விரும்புகிறீங்களோ கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆவியானவர் எல்லா உள்ளத்திலும் நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை சங்கீதம் 2 அதிகாரம் அதன் 12 வசனம். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன், அதாவது ஆண்டவர் நம்ம மேலே கோபம் கொள்ளாமலும், முதலாவது காரியம், நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். யாரை? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்யுங்கள். அவரை, அவருடைய கோபம் கொஞ்ச காலத்திலே பற்றி எரிய போகிறது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவனை பார்த்தோமானால் அவைகளெல்லாம் ஒரே கேடுபாடான காரியங்கள். உலகம் அசுத்தத்துக்குள்ளே கிடக்கிறது. நியூஸ் பேப்பரெல்லாம் எடுத்து பார்த்தோமானால் அதில் காரியங்களை நான் வாசித்தே பார்க்க முடியவில்லை. அத்தனை காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, இன்னும் ரகசிய பாவங்கள், கள்ள உறவுகள், அதெல்லாம் தேவனுக்கு மனதை துக்கப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்ய போகிறதா? பற்றி எரிய போகிறது. அதாவது தேசத்தில் ஒரு அழிவு வரப்போகிறது. அதற்கு இங்கே ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அதற்கு அந்த ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது, அதற்கு அழிவு வரப்போகிறது தேசத்தில். அது எந்த காரியம் எந்த ரூபத்தில் வரும் என்று தேவன் ஒருவரே அறிவார். அதனால் அதற்கு முன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நம்முடைய நடக்கையில் நம்முடைய செயல்களை பார்த்து, குமாரனாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து, இல்லை தேசத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு அவர் கோபம் கொள்ளாமல், நம்ம மேலே அவருடைய கோபம் வராதபடிக்கும், நாம் வழியிலே அழியாதபடிக்கும். நம்முடைய வழியில் என்ன நம்முடைய வழி அப்படி என்று பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையை இங்கு இருந்து இந்த உலகத்தில் இருந்து நம்முடைய பயணங்கள் எல்லாம் ஒரு பரலோக வாழ்வை நோக்கி, அழியாத வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வழியில்தாமே நாம் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நாம் அதையெல்லாம் நம்முடைய காரியம் அந்த வாழ்க்கையில் நம்முடைய அந்த காரியங்கள் வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழிவை கொண்டு வருகிறது. அதில் நாம் அழிந்து போகாதபடிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், இயேசுவை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் ஒரு அருமையான ஆலோசனை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடனாலேயோ ஒரு வியாதியினாலேயோ இன்னும் ஆண்டவரை தவிர்த்து மற்ற தெய்வங்களை நாம் வணங்குறதுனால, அவர் ஒருவரே ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரோடு இருக்கிற தெய்வம், பேசுகிற தெய்வம், ஜீவிக்கிற தெய்வன், பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும், நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம், உங்களை என்னையும் படைத்த தெய்வம் அவர் என்று உங்களை பார்த்து ஒரு ஆலோசனை அறிவுரை சொல்லி அவர் உங்களை தம்மண்டை என்று அழைக்கிறார். நீங்கள் ஓடி வந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், நீ வழியில் அழிந்து போய்விடாதே மகனே, நீ வழியில் அழிந்து போய்விடாதே மகளே. என்னுடைய கோபம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அதற்குள்ள நீ வழியில் அழியாமல் என்னண்டை நீ வந்துவிடு. என்னை அண்டிக் கொள்கிற யாவரும் என்ன செய்வார்கள்? பாக்கியவான்கள். அவளுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது லேசாதானே, இது உங்களுக்கு லேசான காரியம்தானே பிரியமானவர்களே? இந்த சங்கீதக்காரன் இன்னும் சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். நம் தேவனை நான் வண்டிக் கொள்வோமா? அவரிடம் வந்தால் நான் வழியிலே அழிந்து போக மாட்டோம். இன்றும் கூட அந்த வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். அது வழியில் என்ன அழிவு வருகிறது நமக்கு அப்படி என்று சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதாவது முதலாவதாக அழிவு, நான் வழியிலே பயணப்பட்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து
ஒரு பரலோக வாழ்க்கை நோக்கி, அதாவது ஒரு நித்திய வாழ்க்கையை நோக்கி நம் பயணங்கள் என்ன செய்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் நமக்கு அழிவு எதன் மூலம்லாம் வருகிறது என்று வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்த்தோமானால், முதலாவது அழிவு ஆண்டவராக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் அவருக்கு நம்ம எதிர்த்து நடந்தோமானால் நம் வாழ்க்கையில் அழிவு நிச்சயம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஒருவரே தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நான் மாறாதவர், அவர் ஒருவரே உண்மையான தெய்வம். அவரை விட்டு நாம் நம்முடைய மனம்போன போக்கில் பல வழிபாடுகளை நாம் செய்து நாம் இருப்போமானால் நம்முடைய அழிவு நம்முடைய வழியிலே நாம் என்ன செய்வோம், அழிந்து போகிறவர்களாக காணப்படுவோம் என்று வசனம் சொல்கிறது. அதற்கு ஆதாரமாக லேவியராகமம் 26 அதன் 21 வசனம் முதல் 41 வசனம் வரை நாம் பார்த்தோமானால் அங்குள்ள காரியங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டுள்ளது. 21 முதல் 41 வரைக்கு அதில் 6 அதில் சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல். யார்? நாம். ஆண்டவர்களால் படைக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதில்லாமல். நாம் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பன். அவர் என்ன சொல்லியிருக்கார், இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழு, மித்த எல்லா காரியங்களையும் நான் பார்த்துக்கொள்ளே என்று சொல்லியிருக்கார். ஆனால் நமக்கு அதற்கு என்னதில்லை, மனதில்லை. இங்கு கர்த்தருடைய வசனம் அப்படியாக தான் சொல்கிறது. லேவியர் ஆகமும் 26 வசனம், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால். அதே மாதிரி தான் மறுபடியுமாக வசனம் 23 அப்படி தான், நான் செய்யும். ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார், பலவிதமான பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், ஆண்டவரே அனுமதிக்கிறார். ஏன்னால் நம்முடைய பாவங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளவு தூரம் எட்டுகிறது. ஜனங்களுடைய பாவம், விபச்சார வேசித்தனம், இன்னும் பல்வேறு வழிபாடுகளை பாவங்கள் அது தேவ சமூகத்தில் எட்டுறதுனால பல தண்டனைகளை தேவன் அனுமதிக்கிறார். இயற்கையினால் அழிவு கொள்ளை நோய்கள் வந்த பொழுதும் ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம், இங்கே பார்க்க வசனம் 23 சொல்கிறது, நாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தார். அவர் தண்டனை கொடுத்தும் என்ன செய்யலை, ஜனங்கள் மனம் திரும்பலை, அவர்கள் அதிலிருந்து வரவில்லை, அவர் எதிர்த்து நடக்கிறதுனால். அப்படியாக ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் எதிர்த்து நடந்து இன்னும் 27 வசனத்து கூட சொல்கிறது, நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் எதிர்த்து அப்படி அந்த காரியங்கள் அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக அங்கு வசனம் சொல்கிறது, வசனம் லேவியராகவும் 26:32 வசனத்தில், நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இப்படியே எனக்கு எதிர்த்து நடந்து எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் நான் எவ்வளவு கற்பனைகளை கட்டளைகளை ஆண்டவர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் அதை செய்ய மனதில்லாதவர்களா, நீங்கள் எல்லா காரியத்திலும் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் தேசத்தை பாழாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக வசனம் 37, அதாவது லேவியராகவும் 26:37 வசனம், துரத்துமாறு இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். வசனம் 38, புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள், உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் அவர் சொல்லியும் அவர் மீண்டும் மீண்டுமாக ஊழியக்காரர்கள் மூலமாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரித்தும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் தேவனண்டை திரும்பாமல் அவர் எத்தனையோ தண்டனைகளை கொடுத்தும் அவரண்டை திரும்பாமல் அவருக்கு எதிர்த்து நடந்தால் என்ன செய்யும் சொல்கிறார் ஆண்டவர், வழியிலே அழிவு வரும், புறஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடிப்பேன், உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை என்ன செய்யும், பட்சிக்கும், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு செவி கொடுப்பீர்களா, அவரை அண்டிக் கொள்வீர்களா, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அழிவு எதன் மூலம் வருகிறது என்று பார்த்தோம்னால், சோம்பல். சோம்பல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது, அழித்து விடுகிறது. அதற்கு கூட வசனம் நீதிமொழிகள் 24 அதன் 30 முதல் 34 வசனங்களை நாம் பார்ப்போமானால், சோம்பேறியின் வயலையும் அவனுடைய மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் உள்காடாயிருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதாவது ஒரு மனுஷன்
உலக வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆதியிலே தேவன் ஏதேன் தோட்டத்தை அமைத்து அதை பண்படுத்தும்படியான வேலையை ஆதாமு கொடுத்திருந்தார். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், வேலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நியமத்தை ஆண்டவர் ஆதியிலே அவர் உண்டு பண்ணி வைத்திருந்திருக்கிறார். ஆனால் இன்று அநேகரை நாம் பார்ப்போமானால் அவள் வீணான காரியங்களை பேசி திரிந்து அவருடைய வாலிப பிள்ளைகளு கூட நன்காக படித்திருந்தும் அதில் வேலைக்கு முயற்சி எடுக்காமல் கேம்ஸில் என மற்ற காரியங்களை இணையதளத்திலே பார்ப்பதிலும் நேரத்தை செலவு விட்டு சோம்பலாக இருப்பதினாலே அங்கு வசனம் சொத்தில் சொல்லப்பட்டது போல அது அதனுடைய அது அது எல்லாம் இதோ அதில் அதெல்லாம் உள்காடாய் மாறியிருக்கிறது. அவள் வாழ்க்கை முழுவதும் ஒரே சாபமாக மாறியிருக்கிறது. பாவம் நிறைந்ததாக அங்கு காணப்படுகிறது. அதன் கற்சுவரெல்லாம் இடிந்து கிடக்கிறது. அதற்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. அவருடைய நிலை மறந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதாவது அதற்கு அந்த வசனம் 24 நீதிமொழிகள் 24:33 வசனம் இப்படியாக சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடைக்கு கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போல வரும் என்று சொல்கிறது. இன்றைக்கும் அநேகர் பார்ப்போம்னா நைட்டெல்லாம் இரவெல்லாம் கண்விழித்து அநேக காரியங்களை செல்ஃபோனில் பார்ப்பதினாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணுறதுனாலும் வாலிப பிள்ளைகளெல்லாம் அநேகர் அவர்கள் இரவெல்லாம் கண்விழித்திருந்து அவர்கள் பகலில் எழும்புறது கிடையாது, அதனுடைய கடமைகளை செய்வது கிடையாது, படிக்க வேண்டிய காரியங்களை சரியாக படிக்கிறது கிடையாது, வேலைக்கு செல்ல வேண்டும் முயற்சி எடுப்பது கிடையாது. இன்னும் குடும்ப ஸ்திரீகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட அவர்கள் அநேக காரியங்களில் சோம்பலாக இருந்து கடன்களை எல்லாம் வாங்கி குவிப்பதனால அவர்கள் வேலை செய்ய மனதில்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்கட்டும் என்று இருக்கிறதுனால அந்த குடும்பங்களில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மனிதன் என்ன செய்கிறதா, தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போல வந்து அவர்கள் அந்த கல்ச்சுவரெல்லாம் இடிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் தரித்திரம் உள்புகுந்து அவர்கள் வறட்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கடனின அபாயத்திலும் இன்னும் பிள்ளைகளெல்லாம் வாலிப பிள்ளைகளெல்லாம் பாவத்துக்குள்ள இன்னும் பல்வேறு கட்டுகளில் அவள் அடிமையாக்கப்பட்டவர்களாக அவளுக்கு வயலெல்லாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அது உள்முள்காடாக மாறிவிடுகிறது. அவளுடைய வாழ்க்கையே தொலைந்து போகிறது, அழிந்து போகிறது. அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு சோம்பல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சோம்பல் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை என்ன செய்துவிடும், அழிந்துவிடும். சோம்பலாக இருந்தால் எந்த வேலையும் செய்யாமல் கடன் இன்னும் பல்வேறு அடிமைத்தனத்தில் சிக்கி என்னோடய வாழ்க்கையே என்ன செய்துவிடும், அழிந்துவிடும். இன்னுமா கூட ஒரு வசனம் நீதிமொழிகள் 26:13, வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவார். அது சோம்பேறி தன்னுடைய காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு பற்பல காரியங்களை பிள்ளைகள் என்றால் சொல்வார்கள், நான் படித்திருக்கிறேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் என்ன பிரயோஜனம், எவ்வளோதான் படித்தாலும் வேலை கிடைக்காது, அப்படி என்றாக பல்வேறு காரியங்களை அவள் தனக்குத்தானே கற்பித்து கொண்டு அவள் என்ன செய்கிறார்கள், சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கடத்தி செல்கிறார்கள். அதனால் பிரியமானவர்களே, வழியிலே நீங்கள் அழிந்து போகிறது காரணமாக இருக்க அந்த சோம்பலை விட்டுவிடுங்கள். சுறுசுறுப்புள்ளவன் கைதான் செல்வத்தை உண்டாக்கும். அதனால் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு வசந்தமாக இருக்கும்படியாக நீங்கள் தேவனை அண்டிக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினரை கூட பற்றி நாங்கள் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த குடும்பத்தில் அப்படிதான், கணவர் வேலைக்கு செல்வது கிடையாது, மனைவி வேலைக்கு செல்வது கிடையாது. அதை பார்த்து வளர்ந்தான் அவருடைய வாலிப மகன். அவன் வாலிப நாட்களான பிறகு நீ வேலைக்கு செல் என்று சொல்லும்பொழுது நீங்கள் இருவரை இப்படி இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், இருக்கிற வீட்டையும் நீங்கள் விற்றுவிட்டீர்கள், நான் ஏன் வேலை செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் என்ன வைத்தீர்கள் என்று சொல்லி அவன் அதற்கு மேலாக குடித்து வெறித்து தன் வாழ்க்கையை தொலைத்து அந்த குடும்பமே இன்னைக்கு பல்வேறு கடன் என்று பல்வேறு அடிமைத்தனம் வியாதி என் அடிமைத்தனத்தில் அந்த குடும்பமே ஒரு முள்காடாக காட்சியளிக்கிறது. பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் சோம்பலுக்கு இடம் கொடாமல் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு தேவனை அண்டிக்கொள்ளுங்கள். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்காதீர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அடுத்ததாக சோம்பலை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். அடுத்து நான் வழியிலே அழிந்து போகக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. ஏசாயா 53:6 வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நம்மெல்லாம் தன் தன் வழியில் அவரவர் மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையே செய்து நம் மாம்சமும் மனசும் விரும்பினதை நாம் செய்து தன் தன் வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அழிவு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அழகாக நமக்கு சொல்கிறது, வழி இதுவே, இதிலே நட, இந்த பாதையிலே நடக்காதே என்று சொல்லி நம்மளை எச்சரித்து
நடத்துகிறது. ஆனாலும் அதையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆவியானவருக்கு நாம் அவருடைய செவி கொடுக்காதபடிக்கு தன் தன் வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? அழிவு வருகிறது. நான் இதை செய்வேன், நான் இதை நினைத்து விட்டேன், நான் செய்வேன், எப்படியாகலும் என் பலன், என் படிப்பு, என் திறமை, என் பணபலம் எல்லாவற்றையும் கொண்டு நான் செய்வேன் என்று சொல்லி தன் தன் வழியிலே அவர் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? அழிவு வருகிறது. அடுத்ததாக இன்னதோட ஒரு வசனம் சொல்கிறது, ஏசாயா 65வது அதிகாரம் அதன் 2வது வசனம், நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். நலமில்லாத வழி என்று ஒரு வழி, நலமில்லாத வழி, தவறான வழிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள், தேவனை தேடாதபடிக்கு உலகத்துக்கும் உலகத்து காரியங்களுக்கும் பின்னால் ஓடுகிற நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதுபடி நடக்கிறவங்களை ஆண்டவங்க வேதம் என்ன சொல்கிறது? முரட்டாட்டமான ஜனம், முரட்டாட்டமான காரியங்கள். வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் முரட்டாட்டமான காரியங்கள், பெற்றோருக்கு நீ முரட்டாட்டம் எதிர்த்து நின்று முரட்டாட்டம் பண்ணுகிறாய் இருந்தால் இன்றைய நீ மனந்திரும்பு, வழியிலே நீ அழியாமல் இருக்கும்படிக்கு நலமில்லாத வழிகளை எல்லாம் விட்டு உன் நினைவின்படி நடக்கிற நினைவுகளை விட்டு உன்னுடைய எதிர்காலத்தை நானே தீர்மானித்துக் கொள்வேன். என்னுடைய மூளை சொல்லுகிறதுபடியெல்லாம் கேட்டு என் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும். என்னுடைய நண்பர்கள் வட்டாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது இப்படி இருந்தால் தான் நலமாக இருக்கும் என்று நீயே மைண்டில் உன்னை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கும் பெற்றோரின் திட்டத்துக்கும் விரோதமாக நீ செயல்பட்டால், அது நலமாலாத பொல்லாத வழியிலே நடந்தால் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், அது முரட்டாட்டமான வழி, அதை விட்டு நீ மனம் திரும்பு, உன்னுடைய சுய வழியில், தன் வழியில், உன் இஷ்டமான வழியிலே நீ நடக்காதே, அப்படி நடந்தால் உன் வாழ்க்கையில் அழிவு வரும் என்று கர்த்தருடைய வசனம் இன்று உனக்கு நேராக கடந்து வருகிறது. அதை விட்டு நீ மனம் திரும்பி தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி சங்கீதம் 2:12 சொன்னது போல, தேவனை நீ அண்டிக்கொள், அவரை கொண்டார் நீ பாக்கியவானாய், பாக்கியவானாய் இருப்பாய், தேவனுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார். பிரியமானவர்களே, அடுத்ததாக கூட வழியில் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நம்முடைய நம்ம அநேகரை சந்திப்போம், உறவுகள், இன்னுமாக நண்பர்கள், வேலை ஸ்தலங்களில் நண்பர்கள், சுற்றுப்புறத்தார் எல்லாரோடும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வரக்கூடாதா? தர்க்கம் வரக்கூடாது. குறிப்பாக குடும்பத்துக்குள்ள தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் இருக்குமானால் நாம் வழியில் என்ன செய்யக்கூடிய அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று வசனம் சொல்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதன் 9வது அதிகாரம் அதன் 33வது வசனத்திலே இங்கே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் கப்பர்நமுகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள யார் பெரியவன், நீயா நானா என்று சொல்லி போட்டி விடும் பொழுது எனக்கு தான் திறமை இருக்கிறது, என் திறமையினால்தான் இவ்வளவு காரியங்களை நான் செய்தேன் என்று கணவன் சொல்லும் பொழுதோ, இல்லை மனைவி என்னுடைய படிப்பு, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய திறமையால் தான் இதெல்லாம் நடந்தது, நான் சொல்லுகிறதா நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்குள்ள ஒருவர் நான் பெரியவன் என்று, நீ பெரியவன் என்று அங்கு தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் வரும் பொழுது அந்த குடும்பம் என்ன செய்கிறது? அழிவுக்கு நேராக கடந்து செல்கிறது. அதனால் பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு தர்க்கங்களை நம்மளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? தூரப்படுத்த வேண்டும். நண்பர்களோ, வேலை பார்க்கும் இடங்களிலோ, அவனுடைய உற்றார் உறவினர்களிடையோ எந்த காரியங்களையும் குறித்து நான் வாக்குவாதம் பண்ணி நான் பெரியவன் என்பதை காட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அது உங்கள் உறவுகளுக்கிடையே அழிவையும், வாழ்க்கையிலே நீங்கள் தேவன் வைத்திருக்க திட்டங்களை, உன்னதமான ஆசீர்வாதங்களை குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி நீங்கள் அழியக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படும். பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்த்தோம் வழியிலே நம்மை அழிக்கக்கூடிய காரியங்கள், 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க மனதில்லாமல் அதற்கு எதிர்த்து நிற்பது. 2வதாக, சோம்பல், அது நம் வாழ்க்கையை அழித்துவிடும். 3வதாக, வழி தப்பி திரிந்து தன் தன் வழியிலே நீங்கள் நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை அழிந்து போகும். அதை விட்டு தேவனை நீங்கள் அண்டிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக, வாழ்க்கை பயணத்திலே உறவுகளுக்கிடையே இன்னும் மற்றபடியாக ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களிடையே தர்க்கங்களை நீங்கள்
அகற்றி விடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அழிவு இருக்காது. நீங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். குமாரனுடைய கோபம் உங்கள் மேலே வராது. நீங்கள் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வார். இன்னும் ஒரு காரியத்தை குறித்து மாத்திர நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். லுக்கா எழுதின சுவிசேஷம் அந்த 24:32 அங்கு எம்மாவூர் சீஷர்களோட லுக்கா எழுதின சுவிசேஷம் 24:32 எம்மாவூர் சீஷர்களுடைய தேவன் அங்கு கடந்து நடந்து செல்கிறார். அப்பொழுது அவர் அங்கு பார்த்தோம் என்றால், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இங்கு வழியிலே அவருடைய வாழ்க்கை பயணத்திலே இயேசு கிறிஸ்தவர்கள் கூட கடந்து செல்கிறார். அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டும் பொழுது அவள் இருதயமெல்லாம் மகிழ்ச்சி, அது கொழுந்து விட்டு எறிகிற ஒரு அனுபவத்தில் அவள் கடந்து செல்கிறார்கள். இன்றும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அழியாமல் இருக்கும்படி இரட்சகராக இயேசுவே உங்கள் வாழ்க்கை பயணத்திலே துணையாளராக, தேச்சரவாளனாக, நல்ல நண்பராக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வேத வாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், விளக்கி காட்டுவார். அப்பொழுது உங்கள் இருதயமெல்லாம் மனமகிழ்ச்சி அடையும், சந்தோஷம் சமாதானத்தால் நிறையும். அந்த நல்ல தேவனை நீங்கள் அண்டிக் கொள்வீர்களா? ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் கோபம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, வழியிலே அழிந்து போகக்கூடிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் இன்றைய எல்லாம் அகற்றி விட்டு ஆண்டவரே வாழ்க்கை பயணத்தில் உங்களை துணையாளராய் நல்ல தகப்பனாய் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் அவர்களுடைய சம்பாஷிக்கூடிய அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. வேத வாக்கியங்களை நீங்கள் அவரோடு அப்பா வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரோடும் அப்பா கலங்கி தவித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இழந்து பற்பல காரியங்களால் வாழ்க்கையை ஆண்டவரே தொலைத்து போயிருக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேசுவீராக, அதை கேட்க ஒவ்வொருவர் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய வசனங்கள் நீங்கள் விளக்கி காட்டும் பொழுது அப்பா சமாதானத்தின் தேவன் நீர் பேசும் பொழுது அப்பா அவளுடைய இருதயம் காயமெல்லாம் குணப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். எம்மா ஒரு சீஷர் போல அவருடைய வழியிலே அப்பா நீ என்ன அவருடைய ராஜ்யத்துக்கு வருமட்டும் உம்மோடு சம்பாஷிக்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தன் தன் வழியை விட்டு மனம் திரும்பி இரட்சகராகி உம்மண்டை வரவும் நீர் நடக்கிற வழியில் காட்டுகிற வழியில் நடக்க தங்களை அர்ப்பணிப்பார்களாக. யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ கர்த்தாவே நீர் கரம் பிடித்துக் கொள்ளும், வழி நடத்தும். பார்க்கிற எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷம் சமாதானமும் அப்பா கரைபுரண்டு ஓரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோமே. அண்டிக்கொண்ட அந்த ஜனம் பாக்கியமுள்ளவர்களாக, பாக்கியசாலிகளாக ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.